உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள். கோவாவில் 600 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இன்று கோவா விடுதலை தினம் என்பதால் அதற்காக பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் கோவாவை மீட்ட இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் விஜய் வீரர்களுக்கும் பிரதமர் மோடி தன் பாராட்டுக்களை தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய பிரதமர், இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகள் முகலாயர்கள் கட்டுக்குள் இருந்தபோது போர்ச்சுக்கல் அரசின் கீழ்தான் கோவா ஆளப்பட்டது என்றார். இருப்பினும் இந்தியாவின் தன்மைகளை கோவா மறக்கவில்லை என்றும் கோவாவை இந்தியா மறக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். அதோடு தான் வாட்டிக்கன் நகரத்தில் போப்பை சந்தித்த போது அவரை இந்தியாவிற்கு அழைத்ததாகவும், அதற்கு அவர், எனக்கு நீங்கள் மிகப்பெரிய பரிசை கொடுத்ததாக போப் கூறியதை நினைவுபடுத்தி இந்தியாவின் பன்முகத்தன்மை, துடிப்பான ஜனநாயகத்தின் மீதான அவரது அன்பு என்று போப் பேசியதை சுட்டிக்காட்டினார். 1000 முதல் 2000 கிலோமீட்டர்கள் வரை அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அக்னி பிரைம் ஏவுகணையை ஒடிஷா கடற்கரை நகரமான பலாசோரில் இருந்து இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்து முடித்தது. இந்த ஏவுகணை தற்போது இருக்கும் அக்னி ஏவுகணைகளை விட மிகவும் அதிநவீனமான ஏவுகணையாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது முழுமையான வளர்ச்சியை பெற்று வருவதாகவும், மிக விரைவில் இராணுவ பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக அரசு அமைந்ததில் இருந்தே வெறும் பொய்களை மட்டுமே கட்டமைக்கிறதாகவும், வரவிருக்கும் உத்தரப்பிரதேச தேர்தலில் ஜெயித்தால் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரசின் குடும்ப தொகுதியான அமேதியில் பேசிய அவர், அனைத்து மாணவிகளுக்கும் இலவச ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஸ்கூட்டி உள்ளிட்டவற்றை கொடுப்பதாகவும், தேர்தலில் பெண்களுக்கு 40% சீட்டுகள் வழங்கப்படும் என்றும் உறுதிமொழி அளித்தார். பழங்குடியினர் மற்ற மதங்களுக்கு மாறினால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என விஸ்வ இந்து பரிஷத்தின் செயல் தலைவர் அலோக் குமார் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், அரசமைப்பு சட்டத்தில் இது தொடர்பான விதிகளை கொண்டு வர வேண்டும் என்றும், இதுபோன்ற மதமாற்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தொடர்ந்து அணுகுவோம் என்றும் தெரிவித்தார். கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் கேரள எஸ்டிபிஐ மாநில செயலாளர் கே எஸ் ஷான் கொல்லப்பட்ட அடுத்த 10 மணி நேரத்தில் பாஜக உறுப்பினர் ரஞ்சித் ஸ்ரீனிவாஸ் அவர் வீட்டிலேயே கொல்லப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஆலப்புழா மாவட்டத்தில் 144 தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் அலெக்சாண்டர் உத்தரவிட்டார். அதோடு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இரு கொலைகளுக்கும் தன் கண்டனத்தை தெரிவித்தார். கூட்டுறவுத்துறையில் உள்ள ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதுகுறித்து மகாராஷ்டிராவில் பேசிய அவர், ஊழலால் தத்தளித்து வரும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொழிற்சாலைகளை முன்னேற்றும் வகையில் செயல்படுவதாகவும், ஊழலின் முக்கிய காரணத்தை கண்டுபிடித்து அழிப்பதாகவும் கூறினார். கூட்டுறவுத்துறை என்ற தனி அமைச்சகத்தை உருவாக்கிய பின்பு மகாராஷ்டிராவில் இருப்போர் கவலை மற்றும் குழப்பத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறைக்கு தேவையான நிதி உதவி அளிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டிய அவர், இழப்புகள் அதிகம் நேரிடும் கூட்டுறவு தொழிற்சாலைகளை மீட்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தான் எடுப்பதாகவும் உறுதியளித்தார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரில் இருக்கும் தங்க கோவிலில் சீக்கியர்களின் புனித நூலாக கருதப்படும் குரு கிரந்த் சாஹிப் முன் இருக்கும் வாளை எடுக்க முயற்சி செய்து அவமதித்ததற்காக 25 வயது இளைஞனை சங்கத் மக்கள் கொன்றதாக கூறப்படுகிறது. புனித நூலை அவமரியாதை செய்ததற்கு தன் கண்டனத்தை தெரிவித்த பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி கண்டிப்பான விசாரணையை மேற்கொள்ள போலீசாருக்கு உத்தரவிட்டார். RSSயிடம் மோடி அரசை கட்டுப்படுத்தும் ரிமோட் கண்ட்ரோல் இல்லை என்றும், 40,000 வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்தியர்களின் டிஎன்ஏ ஒன்றுதான் என்றும் RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பாஜகவில் இருப்பவர்கள் வேறு, அவர்களின் கொள்கைகள் வேறு, செயல்முறைகள் வேறு எனவும், ஆனால் அவர்களின் யோசனைகளும் கலாச்சாரமும் RSSயை போலத்தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார். ஊடகங்கள் சொல்வதைப் போல பாஜக ஒன்றும் RSS கட்டுப்பாட்டில் இல்லை என்றும்
கூறினார். RSS 96 வருடங்களாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், சமூகத்துக்கு ஏதாவது தேவை என்று ஏற்பட்டால் எப்பொழுதும் துணையாக நிற்போம் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவில் இருக்கும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் இந்தியாவை வேண்டுமென்றே ஏழை நாடாக வைத்திருப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், டெல்லியில் பள்ளிகளின் நிலையை எந்த அரசியல்வாதிகளும் கவனிப்பதில்லை என்றும், தனது ஆட்சியில்தான் பள்ளிகள் அனைத்தையும் தரமாக உருவாக்கியதாகவும் குறிப்பிட்டார். தான் அரசியலுக்கு வந்து 7-8 வருடங்கள்தான் ஆகிறது என்பதை சுட்டிக்காட்டிய அவர், அனைத்து பொறுப்புகளையும் தான் மேற்கொண்டதாகவும் கூறினார். உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள்.